அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாள் நிகழக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்திலே சில நிகழ்வுகள் நடக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாமெல்லாம் அறியாத சில செய்திகளை, ஹதீஸுகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவிப்பைத்தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர் எப்படி அழிக்கப்படுவார்கள், அவர்கள் எப்படி அகற்றப்படுவார்கள் என்பதையெல்லாம் இந்த பதிவில் பார்ப்போம். அதைப்போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகையின் போது மக்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்பதையெல்லாம் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கலாம். இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும், அஹமத் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும், திருமிதி, அபுதாவது, முஸ்லீம் போன்ற நபிமொழி தொகுப்பிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸின் தொகுப்பாக, ஒரே ஹதீஸாக இந்த ஹதீஸை நாம் பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். ஒரு நாள் காலை பொழுது பேரித்த மலத்தினுடைய ஒரு தோப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்ற இரக்கத்தோடு தன்னுடைய குரலில் தஜ்ஜாலுடைய குண அதிசயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் அதை செவியுற்றோம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய விஷயத்திலே நான் மிகவும் அஞ்சுவது தஜ்ஜாலை பற்றி அல்ல. நான் இருக்கும் போது அவன் வந்தால் அவனை நான் தடுத்து நிறுத்தி விடுவேன் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு. நான் இல்லாத காலத்திலே அவன் வெளிவந்தால் அவரவர் தான் தம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் என்னுடைய சார்பில் அல்லாஹ் உதவி செய்ய போதுமானவன். கூறிவிட்டு சொன்னார்கள் அவனுடைய அங்கு அடையாளத்தை. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் ரோமம் உள்ள ஒரு வாலிபன். அவனது கண் ஒளி இழந்ததாகவும், அவனை நான் அல் உஸ்ஸா இப்னு கத்தின் என்ற அடிமை போல் இருப்பான் என்று ஒப்பிட்டு சொல்கிறேன். யாருடைய காலத்தில் தஜ்ஜால் வெளிப்படுவானோ, உங்களில் யார் தஜ்ஜாலை காண்கின்றார்களோ, அவர் குர்ஆனிலே இருக்கக்கூடிய சூரத்துல் கஃப் 18வது அத்தியாயத்தை ஓதிக்கொள்ளட்டும் என்றார்கள். அருமை சகோதரர்களே, நாம் தஜ்ஜாலுடைய பாதுகாப்பு பெறுவதற்கு சூரத்துல் கஃப் போதுமான ஒரு அத்தியாயமாக இருக்கின்றது. தஜ்ஜால் வெளிப்படக்கூடிய இடத்தை பிறகு அறிவித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தஜ்ஜால் ஷாம் மற்றும் ஈராக் இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு கூடாரத்தில் இருந்து வெளிப்படுவான். அவன் வலது இடது பக்கமாக மாறி மாறி செல்லுவான். அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போது நீங்கள் உறுதியாக இருங்கள். அல்லாஹ்வின் தூதரே, அவன் இப்பூமியில் எவ்வளவு காலம் தங்கியிருப்பான் என்று சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 40 நாட்கள் என்று பதிலளித்தார்கள். ஒரு நாள் என்பது ஒரு வருடம் போலவும், மறுநாள் என்பது ஒரு வாரத்தை போலவும், இதர நாட்கள் சாதாரண நாட்களைப் போலவும் இருக்கும் என்று சொன்னார்கள். 40 நாட்கள் தஜ்ஜால் இந்த உலகத்தில் இருப்பான். முதல் நாள் ஒரு வருடம் போலவும், மறுநாள் ஒரு வாரம் போலவும், மற்ற 38 நாட்களும் சாதாரண நாட்களைப் போலவும் இருக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நேரத்திலே எங்களுடைய தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். ஒரு நாள் ஒரு வருடத்தை போல் இருக்குமே, அந்த நாளில் ஒரு நாள் தொழுகை மட்டும் போதுமா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, போதுமானது அல்ல, அப்போது அதற்கு ஏற்ப கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றார்கள். எப்படி என்றால், ஒரு நாள் என்பது ஒரு வருடம் போல் நீண்டதாக இருக்கும் என்பதால், ஒரு வருடத்திற்குரிய கால அளவில் எத்தனை தொழுகைகள் தொழ வேண்டுமோ கணக்கிட்டு தொழுது கொள்ள வேண்டும். அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவன். இது சில மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அடுத்த கேள்வியாக சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், இப்பூமியில் தஜ்ஜாலுடைய வேகம் எவ்வாறாக இருக்கும் என்று கேட்ட நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காற்றுடன் சேர்ந்து பெய்யும் பெரும் மழையின் வேகத்தை போல் இருக்கும் என்று சொன்னார்கள். அவன் ஒரு கூட்டத்தாரிடம் வந்து அவர்களை அழைப்பான். அவனை சிலர் நம்புவார்கள். அவனிடத்தில் சில தேவைகளையும் கேட்பார்கள். அவன் வானத்திற்கு கட்டளையிடுவான், அது மழை பொழியும். பூமிக்கு கட்டளையிடுவான், அது செடி கொடிகளை விளைவிக்கும். அந்த மனிதர்களுடைய கால்நடைகள் பெருத்ததாகவும், பால்கள் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் மாறியிருக்கும் அந்த நேரத்திலே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு தஜ்ஜால் இன்னொரு கூட்டத்தாரிடம் வருவான். அவர்களையும் தன் பக்கம் அழைப்பான். அவனது சொல்லை அவர்கள் மறுத்து விடுவார்கள். அவர்களை விட்டும் அவன் திரும்பி போய்விடுவான். எனினும் அவர்கள் தம் கைகளில் எந்த பொருளுமே இல்லாத பஞ்சத்தில் அடிபட்டவர்களைப் போல் காலையில் ஆகிவிடுவார்கள். பிறகு அவன் இடிபாடுள்ள ஒரு இடத்தை தேர்வு செய்து, உன் புதையல்களை வெளியாக்கு என்பான். அவ்விடத்திலிருந்து தேனீக்களைப் போல குவியல் குவியலாக புதையல்கள் வெளிப்படும். பிறகு அவன் வாட்டசாட்டமான ஒரு வாலிபனை அழைத்து வாளால் வெட்டுவான்.
அம்பை வீசி எரியும் தூரத்தில் இரண்டு துண்டாக அவனை வெட்டி வீசுவான். பிறகு அந்த வெட்டப்பட்ட மனிதனை நோக்கி தஜ்ஜால் அழைப்பான். அவன் சிரித்த முகத்தோடு, பிரகாசமான முகத்தோடு முன்னோக்கி வருவான். உலகத்திலே பெரும் குழப்பம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். சிலர் தஜ்ஜாலின் பக்கம் இருப்பார்கள், சிலர் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புவான். டமாஸ்கஸ் என்கின்ற பகுதியிலே பள்ளிவாசலின் ஒரு கோபுரத்தின் மீது இளங்குங்கும நிறத்தில் இரண்டு உடையில் இரண்டு மலக்குகளின் இறக்கைகளின் கைகளை வைத்தவர்களாக இறங்குவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் தலையை தாழ்த்தும் போது வேர்வை முத்துக்கள் விழும். தலையை அவர்கள் உயர்த்தும் போது முத்துமணிகள் தூவப்படும். அவர்களது கண் பார்வை எட்டும் அளவுக்கு அவருடைய மூச்சுக்காற்று நிறைந்திருக்கும். பிறகு அவர் தஜ்ஜாலை தேடுவார். லுத் என்ற வாசலில் வைத்து அவனை ஒழித்து கட்டுவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பிறகு அல்லாஹ் பாதுகாத்து வைத்த ஒரு கூட்டத்தார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள். தஜ்ஜாலிடம் இருந்து அல்லாஹ் பாதுகாத்து வைத்த அந்த மக்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய முகங்களில் தடவி, நீங்கள் சொர்க்கத்திற்குரியவர் என்று நற்செய்தி கூறுவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பிறகு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பப்படும். அந்த செய்தி என்னவென்றால், ஒரு கூட்டத்தார் உங்களை நோக்கி வர இருக்கின்றார்கள். அவர்களை எதிர்த்து போரிட சக்தி இல்லாத மக்களை தூர்மலைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று அறிவிப்பான். பிறகு அல்லாஹ் யாஜூஜ் மாஜூஜ் எனும் இரண்டு கூட்டத்தாரை அனுப்புவான். அவர்கள் ஒவ்வொரு மேட்டு பகுதியில் இருந்தும் கீழிறங்குவார்கள். அவர்களில் முதல் பிரிவினர் திப்ரியா, திப்ரீஸ், கலிலி கடல் நதியை கடப்பார்கள். அதிலிருந்து நீர் பருகுவார்கள். அவர்களின் கடைசி பிரிவினர் அவ்விடத்தை கடந்து செல்லும் போது, இங்கு ஒரு காலத்தில் தண்ணீர் இருந்தது என்று பேசிக்கொள்ளுவார்கள் என்ற அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது முதல் வகுப்பினர்கள் இறங்கி வருவார்கள், அந்த ஆற்றிலே நீர் அருந்துவார்கள். கடைசியானவர்கள் வரும்போது ஒரு காலத்திலே இங்கே நீர் இருந்தது என்று சொல்லுவார்களாம். அந்த அளவிற்கு பெரும் ஒரு கூட்டம், ஏஜூஜ் மஜூஜ் கூட்டம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த நம்பிக்கைக்குரிய மக்களையும் நோக்கி வருவார்கள். மேலும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தோழர்களும் முற்றுகையிடப்படுவார்கள். இதனால் ஒரு மாட்டின் தலை இன்றைய உங்கள் 100 தினார் தங்க நாணயங்களை விட அவர்களுக்கு மிக விருப்பமானதாக இருக்கும். பின்னர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தோழர்களும் அல்லாவின் உதவியை கேட்டு பணிவார்கள். அப்போது யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரின் பிடரியில் புழுக்களை அல்லாஹ் அனுப்புவான். அதன் மூலம் ஒரே நேரத்தில் மொத்தமாக அவர்கள் பலியாவார்கள். பிறகு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மலையிலிருந்து தரைப்பகுதிக்கு இறங்கி வருவார்கள். அப்போது இந்த பூமியின் ஒவ்வொரு சான் பகுதியும் அவர்களின் துருநாற்றம் கெட்ட வாடை நிரம்பியிருக்கும். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்வார்கள், இந்த வாடையை அகற்று என்று. அல்லாஹ் ஒட்டகங்களின் கழுத்து போன்றுள்ள பறவைகளை அனுப்புவான். அவை அந்த பிணங்களை தூக்கிச் சென்று அல்லாஹ் நாடிய இடத்தில் வீசி எரியும். பிறகு அல்லாஹ் அங்கு மழை பொழிய செய்வான். அந்த மழை எந்த வீட்டிலும் படாமல் இருக்காது. இறுதியில் அது பூமியை கழுவி கண்ணாடி போன்று ஆக்கிவிடும். பிறகு பூமிக்கு நீ உன் கனி வர்க்கங்களை முளைக்கச் செய்வாயாக, உன்னிடமுள்ள அருள் வளங்களை அள்ளித்தருவாயாக என்று கட்டளையிடப்படும். அன்றைக்கு எந்த அளவுக்கு வளம் கொளிக்குமென்றால், ஒரு குழுவினர் சேர்ந்து ஒரே ஒரு மாதுளம்பழம் உண்பார்கள். அதன் தோல் அவர்களை அனைவருக்கும் நிழல் தரும். அவ்வாறே அவர்களுக்கும் பாலிலும் பறக்கத் அருள்வளம் செய்யப்படும். அது எந்த அளவுக்கு என்றால், ஒரு ஒட்டகத்தின் பால் ஒரு கூட்டத்தினருக்கே போதுமானதாக இருக்கும். பால் தரும் ஒரு பசு ஒரு குலத்தினருக்கே போதுமானதாக இருக்கும். பால் தரும் ஆடு ஒரு உறவினர்கள் அடங்கிய ஒரு கூட்டத்தாருக்கே போதுமானதாக இருக்கும். இந்த நிலையில் அல்லாஹ் தூய்மையான காற்றை கீழே அனுப்புவான், அவர்களை பிடித்து கொள்ளும். அது மூமினான முஸ்லிமான ஒவ்வொருவரின் உயிரையும் கைப்பற்றும். இதையடுத்து மக்களின் தீயவர்கள் மட்டும் எஞ்சியிருப்பார்கள். அவர்கள் கழுதுகளை போன்று வெட்ட வெளியில் உறவு கொள்வார்கள். அவர்கள் மீது உலக அழிவு நாள் ஏற்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.